ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். பிரிஞ்சால் பிரியாணி தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி. இது நம்ம எப்படி பண்ணலான்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மாதிரி பேன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்புறமா ஸ்டவ் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக ஆயில் வந்து நம்ம ரீஃபண்ட் ஆயில் இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக போட்டுக்க போகிறோம். இது ஒரு 3-2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சமாக கீ ஆட் பண்ண போகிறோம். அது வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும் கீ வந்துட்டு. அப்புறமா கொஞ்சமாக கேட்டமன் பவுடர் இருக்கு இல்லையா, அதாவது ஏலக்காய் பவுடர், அதையும் நம்ம பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா கிராம்பு தான் போட்டுக்க போகிறோம். கிராம்பு வந்துட்டு நாங்கள் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். அப்புறமா பட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் நம்ம போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக சீரகம். இப்போ இதை நம்ம போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா அது கூட கொஞ்சமாக பிரியாணி லீஃப் சொல்லுவோம் இல்லையா, அதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு பிக் சைஸ் ஆனியன் ஒன்று வந்துட்டு எடுத்திருக்கேன். அப்போ அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வெங்காயம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வந்துட்டு விட்டுக்கலாம். அப்புறமா இது கூட நான் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் நான் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ இதே கறி லீவ்ஸ் போட்டுட்டு நம்ம அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கார்லிக் பேஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம போட்டுக்க. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இஞ்சி ஜிஞ்சர் போட்டிருக்கேன். அப்புறமா பூண்டு சொல்லுவோம் இல்லையா, அதையும் நான் பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சமாக அந்த சொன்ன இல்லையா, தக்காளி வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும்னு. ஆனால் வெங்காயம் நல்லா வந்ததுக்கு அப்புறமா டொமேட்டோ வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு டொமேட்டோ பார்க்கறதுக்கே கொஞ்சம் நல்லா ரெட்டிஷாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு வந்துட்டு சமைக்க தோணும் இல்லையா, அதனால தான் நாங்கள் எடுத்துருக்கோம். அதனால் வந்துட்டு டொமேட்டோவை நம்ம போட்டு வந்துட்டு வச்சுக்கலாம். இப்போ டொமேட்டோ போட்டாச்சு, நெக்ஸ்ட் நம்ம பிரிஞ்சால் போட்டுக்கலாம். பிரிஞ்சால் நீங்கள் கட் பண்ணும் போதும் கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே வந்துட்டு போட்டு வச்சுருங்க. அப்படி தண்ணிக்குள்ளே நீங்கள் போட்டு வைக்கலன்னா அப்புறம் அந்த பிரிஞ்சால்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பிளாக் கலர்லாம் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம தண்ணிக்குள்ளே வந்து நம்ம போட்டு வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அது போட்டுட்டு இப்போ நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம நல்லா வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம டர்மரிக் பவுடர் வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ, நீங்கள் நிறைய காரம் சாப்பிட்றீங்கன்னு போட்டுக்கலாம். இல்லை காரம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஓகே அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் வந்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ அது போட்டாச்சு, நெக்ஸ்ட் நம்ம கர்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கர்ட் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் தான் வந்துட்டு இருக்கணும். இப்போ அதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த ரைஸ் வாட்டரில் நம்ம ஃபர்ஸ்ட் தாட்டி வாஷ் பண்ணுவோம், செகண்ட் தாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தேர்டு டைம் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த தண்ணியும் நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க, அது வந்துட்டு எடுத்து வைங்க. எடுத்து வச்சா அது நம்மளுக்கு நல்லா வந்துட்டு சத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் அது வந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம், அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நான் அதில் கொரிண்டர் லீஃப் போட்டுக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். அப்புறமா இன்னுமே நான் அதில் நான் சொன்னேன் இல்லையா அந்த ரைஸ் வாட்டர், அதை நான் போட்டுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ரைஸ் போட்டுக்கிட்டேன், இப்போ ரைஸ் வாட்டர் நம்ம போட்டுக்கணும். இப்போ அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு விசிலும் வந்துருச்சு. இப்போ விசில் வந்தோடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பனும் பண்ணி போகிறோம். இப்போது இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ரொம்ப சூப்பராக ரொம்ப யம்மி டேஸ்டி ஆன பிரிஞ்சால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ கலக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கரண்டிலாம் இருக்கு இல்லையா, தோசை கரண்டி இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி திருப்பி தான் பண்ணணும். அப்போ இல்லைன்னா சாதம் வந்துட்டு உடஞ்சிரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் இந்த மாதிரி பின்னாடி வந்து நம்ம பண்ணி வைத்துக்கணும். அதனால் பின்னாடி வந்துட்டு அந்த கரண்டிக்கு பின்னாடி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு, நம்மளுக்கு ஒரு ரம்மியான டேஸ்டியான பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
ஸோ ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, சந்திக்கலாம். பை பை.